வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செய்ய போகிற ரெசிபி அட தோசைங்க. நம்ம செய்ய போகிற இந்த அட தோசை பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம அரிசியும் உளுந்தும் போட்டு செய்யக்கூடிய தோசையை விட இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த அட தோசை வந்து அஞ்சு வகையான பருப்பு வகைகளை நல்லா ஒரு மூணு மணி நேரம் நம்ம அதை ஊற வச்சு ஆட்டாங்கல்ல போட்டு நல்லா அரைச்சி தோசைக்கல்ல அப்படியே ஊத்தி நல்லா சுட சுட சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு டேஸ்டியா இருக்குங்க. இந்த அட தோசை எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காட்டுறேங்க. இப்ப நம்ம அடமாவுக்கு தேவையான பொருட்களை என்னன்னு பாக்கலாங்க. ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கணும், அதே கப்புக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும். இந்த கப்புல நம்ம எல்லா பொருட்களோட அளவுகளையும் நம்ம எடுத்துக்கலாம். அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம், அரை கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கலாம், அரை கப்பு பாசி பயிர் எடுத்துக்கலாம், அரை கப்பு கடலை பருப்பு எடுத்துக்கலாம், கால் கப்பு உளுந்து எடுத்துக்கலாம், இந்த டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த அடைக்குள்ள பொருட்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் தான். இதெல்லாம் போட்டுதான் நம்ம இந்த அடை செய்ய போகிறோம். இப்ப நம்ம இந்த பருப்பு எல்லாம் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்து ஒரு மூணு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கணும். இந்த அடைக்குள்ள மாவுல நம்ம அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இதுல பருப்பு வகைகள் அதிகமா சேர்த்திருக்கிறதுனால இந்த சீரகமும் சோம்பும் சேர்க்கும் போது நமக்கு அஜீர்ண கோளாறுலாம் ஏற்படாது. இப்ப நம்ம இந்த அடைக்கு ஊற வச்சிருக்க மாவை வந்து நம்ம வந்து ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். மிக்சில எல்லாம் நம்ம அரைக்கதா இருந்தனா இதை வந்து அஞ்சு நிமிஷத்துல அரைச்சிக்கலாம். ஆட்டாங்கல்ல அரைச்சி அடை செய்யும் போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுக்கலாம். கைகள்ல நமக்கு இந்த இடத்துல வலி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்டாங்கல் வச்சு அரைக்கும் போது அந்த வலிகள் எல்லாம் சரியாயிரும். சில நேரங்கள்ல நீர் கோத்து இந்த பக்கம் எல்லாம் கை மடக்க முடியாம வலிகள் ஏற்படும். அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி ஆட்டாங்கல்ல நம்ம தோசைக்கு மாவோ இல்ல அடமாவோ ஏதோ நம்ம ஆட்டாங்கல்ல அரைச்சு நம்ம இதை செய்யும் போது நமக்கு அந்த சாப்பிடற பொருளும் நல்லா டேஸ்டா இருக்கும், நமக்கு கை வலியும் சரியாயிரும். இந்த மாவு நமக்கு அரை மணி நேரமாவது ஆகும் நம்ம அரைச்சு எடுக்கிறதுக்கு. அந்த அரை மணி நேரமும் நம்ம கைகளுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸா நமக்கு இருக்கும். இப்ப நம்ம இந்த வத்தலும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்ப நமக்கு மாவு கொஞ்சம் நல்லா அரைப்பட்டு இப்ப நம்ம பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி, கொஞ்சமா சின்ன வெங்காயம். இத வந்து நம்ம ஒரு சுத்து சுத்தினா போதும், இந்த மாதிரி ரொம்ப அரைக்க கூடாது. அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த மாவெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த அடமாவு கூட ஒரு அரை கரண்டி தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம இத மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அடை தோசை ஊத்திக்கலாம். இந்த துணியில கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து நல்லா தோசை கல்லுல நல்லா தடவிக்கிட்டு இந்த மாவை ஊத்திக்கணும். இந்த தோசையை சுத்தி கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த தோசை மேல கொஞ்சம் பொன்னிற மாதிரி கலர் வந்ததும் இந்த தோசையை நம்ம எடுத்துக்கணும். இப்ப அந்த அடை தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும், அதுல துருவி வச்சிருக்க தேங்காவில ஒரு பாதி பூவை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்செடுத்துக்கணும். அது கூட கல்லுப்பு போட்டுக்கணும், ஒரு பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, நாலு பச்சை மிளகாய், ஒரு கொட்டை புளி, கொஞ்சமா கருவேப்பிலை மல்லியலை போட்டுக்கணும். மீதி இருக்க தேங்காய் பொயும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம இனி தாளிச்சு கொட்டிக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊத்திக்கணும், அதுல கொஞ்சமா கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடிச்சதும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க இந்த சின்ன வெங்காயத்தை அதுல போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் பொன்னிறமா வந்ததும் இந்த அரைச்சு வச்சிருக்க சட்னி அதுல ஊத்திக்கணும். சட்னி கொதிக்க விடக்கூடாது, சூடானா போதும். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சட்னி செய்யறதுனால நமக்கு சட்னி எவ்வளவு நேரம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்ல டேஸ்டியாவும் இருக்கும்.
இப்ப நமக்கு ஆரோக்கியமான நல்ல சுவையுள்ள ஹெல்த்தியான ஒரு அட தோசை ரெடி ஆயிட்டு, அது கூட தேங்காய் சட்னியும் தொட்டுக்கிறதுக்கு செம டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் உங்க வீடுகளில் இதே மாதிரி அட தோசை செஞ்சு பாருங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ. Thank you.